நம்ம எல்லாம் தௌஹீத் வாதின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பெருநாள் வந்து சொன்னா உடனே ஈத் முபாரக் வரும், எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் வரும், போன் பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? அது என்ன ஈத் முபாரக் இப்படி சொல்ல சொன்னாங்களா? குர்ஆன்ல ஈத் முபாரக் வார்த்தை இல்ல, ஹதீஸ்ல ஈத் முபாரக் வார்த்தை இல்ல. எந்த ஹதீஸ் கிதாபுலயாச்சும் ஈத் முபாரக்னு பாத்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஈத் முபாரக் என்ன ஆச்சு? இப்ப ஈத் முபாரக் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. இப்ப நம்ம தௌஹீத்ல வந்து விதத்தை விட்டு விலகிட்டோம்னு சொல்றோம், பேசிக்கல கரெக்டா இல்லாததுனால ஈத் முபாரக் சொல்றீங்களா? எங்க எந்த ஆயத்துக்கு கேட்கணுமா இல்லையா? ஏன் இப்படி ஈத் முபாரக் என்ன சுண்ணத்து மாதிரி அசல ஒரு முஸ்லீம் கண்ட அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த மாதிரி பெருநாளைக்கு உள்ள சலாம் எது? ஈத் முபாரக். பெருநாளை கண்டா ஈத் முபாரக், ஈத் முபாரக் கையை கொடுத்து கொடுத்து ஈத் முபாரக். இன்னொரு ஈத் முபாரக் எங்கே இருக்கிறது எடுத்தீங்க? எவன்டா இதை சொல்லி தந்தா உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் சொன்னது இப்படி அனைவரும் செய்யக்கூடிய மார்க்கமா போச்சு. யாருக்கு இந்த வகி வந்துச்சு? எந்த தூதர் இதை சொல்லி தந்தாரு? எனக்கா கேட்டுக்கிறோமா? அப்ப எப்படி எல்லாம் நுழையுதுன்னு பாருங்க. நம்ம இப்ப நுழைஞ்சிட்டு இருக்கிறது ஒவ்வொரு விழிப்புணர்வு பழைய விதத்தை நம்ம கலைஞ்சிருவோம், புதுசா உண்டான விழுந்துருவோம். பழைய விதத்தை சொல்லி சொல்லி தந்ததுனால அதை விட்டு விலகிட்டே வருவோம். நம்ம காலத்துல உண்டாக்குவோம் பாருங்க, அதுல கேர்ஃபுல்லா இருக்க மாட்டோம். அப்ப எத கேட்டாலும் என்ன செய்யணும் சொன்னவன ஈது முபாரக் என்ன? ஒவ்வொருலையும் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு ஆதாரம் இருந்தா செய்யணும், இல்லாட்டி என்ன செய்யணும்? தூக்கி எறிஞ்சிடணும். இப்படி நிறைய பார்க்கலாம் நம்ம சந்தர்ப்பங்களை. அப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸ் பத்தின அடிப்படைங்கிறத உள்ளத்துல வைத்துக் கொள்வதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனுடைய பூரணமான அர்த்தம்.